செலுத்துவோம் நன்றியார்ந்த உள்ளத்தோடு இந்த தெய்வீக வழியிலே பார்க்க பெறுவோம். இன்றைய வாசகங்கள் நாம் புதுமையை தேடி போகாமல் உண்மையான உள்ளத்தோடு முழு உள்ளத்தோடு இறை நோக்கி ஜபிக்கின்ற ஜபமாக இருக்கின்ற அத்தகைய ஜபத்தை எடுக்க நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை வாழ இறைவன் வழிவகுக்கின்றார். ஆகவே தெய்வீக ஜபமாம் திருச்சபை கொடுத்த இந்த திருப்பலிதான் உன்னதமான ஜபம், எல்லா ஜபத்திற்கும் மேலான ஜபமாக இருக்கிறதாகவே இந்த திருப்பள்ளியை பக்தியோட பங்கேற்க
தடையாக இருக்கின்ற எல்லா விதமான குற்றங்கள் குறைகளுக்காக மனம் வருந்தி இறைவன் இறக்கத்தை இறைஞ்சுவோம். இந்த தெய்வீக வழியை பங்கேற்போம். ஏழாம் உள்ள இறைவிடமும் எல்லாம் உள்ள இறைவன் மீதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வு கழித்து செல்வராக. ஆமென். பத்தாலும் செயலாலும் கூதல் ஆகிவிட எமது அருள் உதவியை கரையுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியன் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 11 இறை திருவசனங்கள் 1-11 முடிய. சகோதர சகோதரர்களே, என் அறிவினத்தை நீங்கள் சற்று பொறுத்து கொள்ள வேண்டும். ஆம், சற்றே பொறுத்து கொள்ளுங்கள். உங்கள் மீது கடவுள் கொண்டுள்ள அதே அன்பார்வத்தை நானும் கொண்டுள்ளேன். கிறிஸ்து என்னும் ஒரே மணமகனுக்கும் உங்களுக்கும் இடையே மன ஒப்பந்தம் செய்துள்ளேன். அவர் முன் அவர் உங்களை கற்புள்ள கன்னியாக நிறுத்த வேண்டும் என்பதே என் விருப்பம். ஆனால் ஏவா பாம்பின் சூழ்ச்சியினால் ஏமாற்றப்பட்டதை போல நீங்களும் உங்கள் எண்ணங்களை சீரழிய விட்டு கிறிஸ்துவிடம் விளங்கிய நேர்மையையும் தூய்மையையும் இழந்து விடுவீர்களோ என்று அஞ்சுகின்றேன். உங்களிடம் யாராவது வந்து நாங்கள் அறிவித்த கிறிஸ்துவை தவிர வேறு ஓர் கிறிஸ்துவை பற்றி அறிவித்தால், அல்லது நீங்கள் பெற்ற தூய ஆவியை தவிர வேறு ஓர் ஆவியை பற்றி பேசினால், அல்லது நீங்கள் ஏற்ற நற்செய்தியை தவிர வேறு ஒரு நற்செய்தியை கொண்டு வந்தால் நீங்கள் அவர்களை எளிதாக ஏற்றுக்கொள்கிறீர்கள். இப்படிப்பட்ட மாபெரும் திருத்தூதரை விட நான் எதிலும் குறைந்தவன் அல்ல என்றே கருதுகிறேன். நான் வன்மையற்றவன் இருக்கலாம், ஆனால் அறிவு அற்றவன் அல்ல. இதை எப்போதும் எல்லா வகையிலும் உங்களுக்கு தெளிவுபடுத்தியே இருக்கிறேன். ஊதியம் எதுவும் எதிர்பார்க்காமல் நான் உங்களுக்கு நற்செய்தி அறிவித்தேன்.
நீங்கள் உயர்வு பெற நான் தாழ்வுற்றேன். இதுதான் நான் செய்த பாவமாம். நான் உங்களிடையே பணிபுரிந்த போது என் செலவுக்கு வேண்டியதை மற்ற திருச்சபைகளிடமிருந்து பெற்றுக்கொண்டேன். உங்களுக்காக அவர்களை கொள்ளையிட்டேன் என்றே சொல்லலாம். நான் உங்களோடு இருந்தபோது எனக்கு பற்றாக்குறை இல்லாமல் இல்லை. எனினும் நான் உங்களில் எவருக்கும் சுமையாய் இருந்ததில்லை. மாசிதோனியாவிலிருந்து வந்த அன்பர்கள் என் பற்றாக்குறையை போக்கினார்கள். நான் எதிலும் உங்களுக்கு சுமையாய் இருந்ததில்லை. இனி இருக்கவும் மாட்டேன். கிறிஸ்துவின் உண்மையே என்னுள்ளும் இருப்பதால் நான் பெருமைப்படுவதை அக்காயா பகுதியில் உள்ள யாரும் தடுக்க முடியாது. ஏன் இப்படி சொல்கிறேன்? உங்களிடம் எனக்கு அன்பே இல்லை என்பதாலாம். நான் உங்கள் மீது அன்பு கொண்டவன் என்று கடவுளுக்கு தெரியும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவே. நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவே. ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை, அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்வுணர்வர். பல்லவே. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவத்தம் ஆற்றல் மிகு செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. அவத்தம் கட்டளைகள் அனைத்தும் நீதியானவை. என்றென்றும் எக்காலமும் அவர் நிலை மாறாதவர். உண்மையாலும் நீதியாலும் அவை உருவானவை. பல்லவி. ஆண்டவரின் செயல்கள் நம்பிக்கைக்குரியவை, நீதியானவை. கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பேச்சில் கொண்டீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையின் அழைக்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இந்த மத்திய எழுதி பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாழ்ச்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கி கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனம் வேண்டுங்கள். விண்ணிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணிலையில் நிறைவேறுவது போல மண்ணிலையிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோன்றிமிருந்து எங்களை விடுவியும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார். மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களையும் மன்னிக்க மாட்டார். இது வாழ்தரும் கிறிஸ்துவின் செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஜெபம் என்பது வார்த்தைகளின் கூப்பாடு அல்ல, மாறாக வல்லமையின் வெளிப்பாடாக இருப்பதுதான் உண்மையான ஜெபம் என்று சொல்ல வேண்டும். இறையசையில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய வாசகங்களின் மூலமாக இறைமகன் நம் அனைவருக்கும் எடுத்துரைப்பது, ஜெபிக்க வேண்டும், அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார், தம்முடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். ஏனென்றால் ஜபமே ஜீவனாக இருக்கின்றது, நம் வாழ்வுக்கு ஜபமே அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது. ஏனென்றால் ஜெபிக்கும் பொழுது நாம் இறையின் அளவில் வாழ்கின்றோம், வளர்கின்றோம். ஆக ஜெபிக்க ஜெபிக்க நாம் இறைவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்கின்றோம். முக்கியமாக இறைவன் கற்றுக் கொடுத்த ஜபத்தை விட மேலான ஜபம் எதுவும் இருக்க முடியாது. அதிகமான வார்த்தைகளினால் நாம் மிகப்பெரிய ஜபத்தை செய்வதனால் அது உண்மையான ஜபம் என்றோ அல்லது வல்லமையான ஜபம் என்றோ நாம் அறிந்து கொண்டதால் அது ஒரு தவறான கருத்து. ஏனென்றால் வார்த்தைகளை விட நம்முடைய மனம்தான் மிக மிக முக்கியமானது. நம்முடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே நமக்கு நிகழ்கின்றது என்று, உன் விருப்பத்தின்படி உனக்கு நிகழ்த்தும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லிதான் ஒவ்வொருக்கும் அவருடைய நம்பிக்கையை பொறுத்து அவர்களுக்கு வேண்டிய ஆசிரியர் மரளையும் அளித்திருக்கின்றார். ஆக நம்முடைய உள்ளமும் எண்ணங்களும் ஒன்றுபட்டு இறைவனிடத்திலே அவருடைய வார்த்தையை கேட்க முற்படும் பொழுது, அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முயற்சி செய்யும் பொழுதுதான் அது உண்மையான ஜெபமாகின்றது. சங்கீதக்காரன் கூட உம்முடைய திருசித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுத்தலும் என்று சொல்லி தாவீதரசன் சங்கீதத்திலே சொல்லியிருக்கின்றார். ஆக நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சித்தம் நமக்காக என்ன என்பதை அறிந்து கொண்டு அந்த நாளை நாம் அந்த வழியிலேயே செலவிடும் பொழுது இறைநம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி நமக்கு வேண்டிய அனைத்து வரங்களையும் கொடுத்து ஆசீர்வதி காத்திருக்கின்றார். ஆகவேதான் நாம் கேட்பதற்கு முன்பாகவே அனைத்தையும் அறிந்திருக்கின்ற இறைவன் நம்முடைய வார்த்தைகளை பார்ப்பதை மாறாக நம்முடைய முழு உள்ளத்தோடு முழு நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே நாம் பற்றி கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து கொள்ள வேண்டும். குறிந்திய மக்கள் புதிதாக வருகின்றதை அவர்கள் ஆசையோடு ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்ததனால்தான் இன்றைய முதல் வாசத்திலே பவுல் அப்போஸ்தலர் மிக தெளிவாக சொல்கின்றார், கிறிஸ்துவை தவிர வேறு எந்த கிறிஸ்துவும் இருக்கலாகாது, முழு நற்செய்தி அவரிடத்திலே இருக்கின்றது. ஆக நாம் ஆண்டவருடைய நற்செய்தியை கிறிஸ்துவிலிருந்து பெற்றுக்கொண்டோம். கிறிஸ்துவே நம் அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்றார், தந்தையின் வெளிப்பாடாக இருந்து நமக்காக அந்த அன்பை வெளிப்படுத்தி இறுதி துளி ரத்தத்தையும் சிந்தி நம்மை மீட்பதற்காக பலியானார். அந்த பலியான கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் நாம் உட்கொண்டு நம்மை கிறிஸ்துவோடு மனவாட்டிகளாக அவரோடு இணைந்து கொள்வோம். அப்பொழுது இறைவன் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை கொடுப்பார். அப்பொழுது அந்த ஞானத்தை பெற்றவர்களாக நாம் ஒவ்வொரு நாளும் இறைவனோடு இணைந்து நாம் பணி செய்ய முடியும், நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியுமாகவே. இறைவனை கேட்ட மக்களாக புதியவர்களை கண்டு நாம் மயங்கி போய்விடாமல் அதிகமான வார்த்தைகள் மூலமாக இறைவனை நாம் மயக்க முடியும் என்ற எண்ணத்தை கைவிட்டு முழு உள்ளத்தோடு முழு ஆன்மாவோடு இறைவனை பற்றி கொள்ள முயற்சி செய்து இந்த திருப்பள்ளியை வர வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.
தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீ தூய் எல்லாம் பூமி கொடுத்தது. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீ தூய் எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும் கோலங்கள் மாறும் ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே. ஆனாலும் உன் அன்பு மாறாது. அன்பிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது திருப்பணி இல்லாமல் தந்தையாக இறைவனை கேட்டதாகும் படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது அன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பழனியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களின் தொடப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாற செய்கின்றேன். அதனால் இவற்றினால் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைபடாமல் கிடைக்காரில் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பீங்களோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானுடனே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்துவின் இறப்பினை நாங்கள் அன்போடு கொண்டாடுகின்றோம். உயிர்ப்பினை உயிராற்றல் உள்ள நம்பிக்கையோடு அறிக்கையிடுகின்றோம். மாற்றிடம் அவர் மீண்டும் வருவார் என உறுதியோடு எதிர்நோக்குகின்றோம். ஆகவே புனிதர் வானத்துதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் இப்போது நேர்த்தி முடிவின்றி அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர், 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 கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா, ஆண்டவரது பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீ மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பிழைந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து எறந்திய பின் கிண்ணத்தை முடித்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீரல் கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இது என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீவீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
இருக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மப்பத்தையும் மீட்பளையும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுன்னின்றும் கோழியும் புரிய தகுந்த வழி என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியர் ஒன்று சீர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையினும் என்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகே பரவியிருக்கும் அது திருஅவை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திருஅவை அன்பில் நிறைவு பெற செய்திடலும். மேலும் உயிர்த்தின் எதிர்நோக்குடன் துயில் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசிப், புனித திருத்துதர்கள், இவ்வுலகிலும் முக்கந்தராயிருந்த புனித சின்ன பேர், புனித காஸ்பர், புனித குழந்தை திரேசமல் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாளிலே வாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தித்தும் வரமுறையில் உம்மை மன்றாடுகின்றோம். இவ வழியாக இவரோடு இவரில் இலாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் இலா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமாக்கு புரியதே. ஆமீன். 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 மீட்பரின் கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பேச்சு விட்டு நாம் துணிந்து செல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விடவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனவுடனில் உம்மை மன்றாடுகின்றோம். மது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதலுக்கு முழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதிரவின் நம்பிக்கையை கொண்டோக்கி முத்திருவலத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதியும் உங்கள் அனைவரோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடு இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்க நம் அனைவரையும் விண்ணக தந்தை அப்பா தந்தை என்று அழைக்க வாய்ப்பு கொடுத்த இறைவன் இயேசு கிறிஸ்துவரே, இறைக்கின்ற திருவிழுந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை சொல்கிறோம், எனது ஆன்மா
என்னிதயம் எழுந்து வாருமே என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே என் அருகில் நிதம் இருந்து வழி நடத்துமே இன்பம் பெருகும் போது அதை பகிர்ந்து கொள்ளவா துன்பம் வரும்போது நீ தோள் கொடுக்கவாம் இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா அப்ப வடிவில் வா வார்த்தை வடிவில் வா அன்பு வழியில் வா அயலான் வழியில் வா அப்ப வடிவில் வா வார்த்தை வடிவில் வா அன்பு வழியில் வா அயலான் வழியில் வா என் நிதயம் எழுந்து வாருமே என் நிறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே என் மனதில் என் நினைவில் நிலைத்து நில்லுமே என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே புனித பெரியநாயகி அன்னையிடம் நம்முடைய தேவைகளுக்காக வேண்டும் சிறப்பு ஜெபம். இரக்கமும் கருணை நிறைந்த பெரியநாயகி அன்னையே, வீரமாமுனிவரால் பாடி புகழப்பட்டவரே, விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்டவரே, கோணாங்குப்பத்தில் வீட்டிருந்து ஓம் திருவடி நாடி தேடி ஓடி நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடன் வரும் உம் அடியார்களின் உடல் உள்ள ஆன்ம தாகத்தையும் இயக்கங்களையும் தேவைகளையும் கடைக்கண் பார்த்து உதவி புரிபவரே, உன் திருமகன் இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. நீர் பரிந்து பேசுவதால் இந்த திருத்தலத்திற்கின்ற நோயாளிகள் எல்லாம் குணம் பெறுவார்களாக. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடல் உள்ள ஆன்ம நலன் கிடைப்பதாக. மகப்பேறு இல்லாதவர்களுக்கு மகப்பேறும், நல்ல வரம் வேண்டி வருவோர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையும், தொழில் முனைவோருக்கு அதில் வெற்றியும் கிடைப்பதாக. எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் உண்மையான அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் குடிகொள்வதாக. படிக்கின்ற மாணவர்களுக்கு நல்ல படிப்போம், வறுமையில் உள்ளவர்களுக்கு நல்ல வாழ்வும், வேலையற்றோருக்கு நல்ல வேலையும் கிடைப்பதாக. முதியோர்களையும் பெற்றோர்களையும் கைம்பெண்களையும் இளையோர்களையும் சிறுவர்களையும் குழந்தைகளையும் விண்ணக ஆசீரால் நிரப்புவீராக. சிறிது அமைதியாக இருந்து நம்முடைய தேவையான இடம் ஒப்படைப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாம் கொண்டவும் முதிய திருவுணவு நம்பிக்கையாளவும் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உத்திராவையிலும் ஒற்றுமை அது விளைவிக்க வேண்டும் என்று ஏகல் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் உங்களை பாதுகாக்க உங்களுக்குள்ளும் உங்களை வழிநடத்த உங்களுக்கு முன்னும் உங்களை காப்பாற்ற உங்கள் பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் புனித பெரியநாயகி அன்னை வழியாக உங்களை அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேற்று. இறைவனுக்கு நன்றி.
மாந்தருக்கு அறிய வைத்தார் பெரிய நாயங்கி தாயாக உணர வைத்தார் அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தார் பெரிய நாயங்கி தாயாக உணர வைத்தார் மறையாத வானிலவா மாறாத வான்மழையா மறையாத வானிலவா மாறாத வான்மழையாய் திகழ்கின்ற திருமாரியே நீ வாழ்க நீ வாழ்க நீ வாழ்க திருத்தந்தையின் கருத்துக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் திருப்பலி கருத்துக்காகவும் வேண்டிக் கொள்ளோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென்ன போற்ற பெருக, மதுராட்சியம் வருக, திருவுள்ள மண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனை விழவிடாதேயும், தீமைகளது விடுவித்தருளும். ஆமி. அருளரதமரையே, வாழ்கே ஆண்டவருடனே, பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே, நீ திருவேச்சிங்கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனிதமரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமி. எங்கள் எல்லாருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே நம் வாழ்வு, இயேசுவே நம் வாழ்வு. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே